சூர்யா இப்போது சிறுத்தை சிவாய் இயக்கத்தில் கங்குவா படத்தில் நடித்து வருகிறார். 10 மொழிகளில் 3D தொழில்நுட்பம் கொண்டு பிரம்மாண்டமாக உருவாகி வரும் இப்படம் மக்களிடையே பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. இன்னும் சொல்ல போனால் லியோவுக்கு போட்டியாக இப்படம் உருவாகிறது என்ற ஒரு பேச்சும் இப்போது அடிபட்டுக் கொண்டிருக்கிறது. அது மட்டுமில்லாமல் இதன் தமிழுக்கான டிஜிட்டல் உரிமை மட்டும் 80 கோடி ரூபாய்க்கு வியாபாரமாக இருக்கிறது. அதைத் தொடர்ந்து அடுத்தடுத்த மொழிகளிலும் இதன் வியாபாரம் இப்போதே களை கட்ட ஆரம்பித்துள்ளதாகவும் இதுவரை இல்லாத அளவுக்கு ப்ரீ பிசினஸ் இருக்கும் எனவும் தயாரிப்பாளர் வெளிப்படையாக தெரிவித்துள்ளார். அந்த வகையில் இப்போதே 100 கோடியை தாண்டி வியாபாரம் ஆகியிருக்கிறது என படக்குழு கேத்தாக அறிக்கை விட்டுக் கொண்டிருக்கிறது. மேலும் அவரை திருப்திப்படுத்துவதற்காகவே தயாரிப்பு தரப்பு இதுபோன்ற அறிக்கைகளை வெளியிட்டு வருகிறதாம். ஏனென்றால் சூர்யாவுக்கு நீண்ட நாட்களாகவே ஒரு மனக்குறை இருந்து வருகிறது. அதாவது பாக்ஸ் ஆபீஸில் சக்கை போடும் அஜித் விஜய் படங்களுக்கு ஈடாக தன்னுடைய படமும் பட்டையை கிளப்பி கெத்து காட்ட வேண்டும் என்று நினைக்கிறாராம். அதனாலேயே இப்பொழுது படக்குழு கங்குவா கோடிக்கணக்கில் பிசினஸ் ஆகிவிட்டது என்று கூறுகிறார்களாம். மேலும் லியோ படத்திற்கே கங்குவா ஆட்டம் காட்டுகிறது என்ற ஒரு கட்டுக்கதையையும் அவிழ்த்துவிட்டிருக்கிறார்கள். அதற்கேற்றாற்போல் இப்போது இந்த இரு படங்கள் தான் சமூக வலைதளங்களில் பரபரப்பை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் கங்குவா லியோ படத்தின் ஃப்ரீ பிசினஸை முறியடித்துள்ளது என்ற பேச்சும் கிளம்பியுள்ளது. ஆனால் இது முழுக்க முழுக்க சூர்யாவை திருப்திப்படுத்துவதற்காக செய்யப்படும் வேலை மட்டுமே. இதன் மூலம் படக்குழு ரிலீஸுக்கு முன்பே படம் பற்றி எதிர்பார்ப்பை உருவாக்கி கொண்டிருக்கிறது. ஆனால் லியோ அடுத்தடுத்த அப்டேட்கள் மூலம் அதிக கவனம் ஈர்த்து வருகிறது. அதை கங்குவா முறியடிக்குமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.